குருவே சரணம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவில் தோஷம் என்றால் என்ன, இந்த தோஷத்தினால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே செஞ்சுருவோம். அப்படிப்பட்ட விஷயங்களால் தோஷம் உருவாகும். இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுனால நமக்கு தோஷம் வருமானே தெரியாமல் நிறைய பேர் செஞ்சிட்ருப்போம். அப்படி சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதால் நமக்கு பலவிதமான இடையூறுகளும் வாழ்க்கையில் தரித்திரங்களும் வறுமையுமே நம்மக்கிட்ட வந்து நிற்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் தோஷமாக ஆகும், அதாவது முதல்ல தோஷம் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். சில காரியங்களை இப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு ஆன்மீக ரீதியாக சில ஐதீகங்கள் இருக்குது. அப்படி செய்யாமல் அதை கொஞ்சம் நம்ம மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு தோஷமாக உருவாகும். அப்படி எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தோஷமாக உருவாகுதுன்னு முதல்ல பார்க்கலாம். நிறைய பேர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ரெண்டு காலையும் கழுவோம். அப்படி காலை கழுவும் பொழுது குதிகால்னு சொல்லக்கூடிய காலின் பின்புற பகுதியை சரியாக கழுவாமே விட்டுருவோம். ஒன்றும் பாதமாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க நிறைய பேர். இப்படி காலை சரியாக கழுவாதனால இதனால் என்ன பிரச்சனை உருவாகும் அப்படின்னா, சனியுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். சனி பகவான் காலில் தான் ஒரு மனுஷனுக்கு பிடிப்பார். காலில் தான் சனி பகவான் முதலில் பிடிக்கிற இடம் கால் தான். அதனால் அந்த காலை சுத்தபத்தமாக கழுவிட்டு வரணும். இதாலேயும் நமக்கு தோஷம் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களை நாம் ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கக்கூடாது. சமையல் முடித்ததுக்கப்புறம் தட்டில் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் வந்து நாம் சாப்பிட்டுனோம். அந்த உணவு காத்திருப்பதால் நமக்கு அன்னதரித்திரம் ஏற்படும். இதுவும் ஒரு தோஷத்துக்கு கொண்டு போவோம். அது மட்டுமல்ல, உணவுப் பொருட்கள் கீழே இறஞ்சிருந்தால் அதை ஒரு ஓரமாக நாம் பொறுக்கி வச்சு அதுக்கப்புறம் வெளியே கூட்டிடணும். அதை காலில் மிதிக்கவும் கூடாது. இதாலேயும் ஒரு தோஷம் ஏற்படும். இது மட்டுமல்லாமல் சுபகாரியங்கள்லாம் வரும், விசேஷ நாட்கள் வரும். இந்த நாட்களில் வந்து பொதுவாகவே தலை முழுகி விட்டு தான் அன்றைக்கி நம்ம அந்த சுபகாரியங்கள்லாம் செய்யணும். ஆலயத்திற்கு சென்றாலும் கூட அப்படி தான் செய்யணும். ஆனால் இந்த நேரத்தில் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலை குளிக்காமல் உடம்புக்கு மட்டுமே குளிப்பாங்க. உடல்நிலை முடியாதவர்கள் பரவாயில்ல, இல்லை வயதானவர்களுக்கு பரவாயில்ல, அவங்க செய்யலாம், தவறில்லை. ஆனால் நல்ல உடல்நிலை இருக்கிறவங்க கூட அன்னைக்குன்னு பார்த்து தலை குளிக்காமையே உடம்பு குளிப்பாங்க. இதாலையும் கண்டிப்பாக தோஷம் வரும். இது மட்டுமல்ல, குளித்து விட்டு ஈரத்துணியோடு வந்து அப்படியே சாப்பாடு சாப்பிட்றதுக்காக உக்காஞ்சிருவாங்க. அப்படி நம்ம உணவு சாப்பிடும் உக்காஞ்சிட்டாவே அது மிகப்பெரிய தோஷத்துக்கு ஆளாகும். குளித்ததுக்கப்புறம் உடம்பை நல்லா துவட்டிக்கிட்டு, தலையை நல்லா ஈரம் இல்லாமல் துவட்டிக்கிட்டு, காய்ந்த துணியை அதாவது வேறு ஒரு துணியை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நாம் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிக்கணும். அந்த துணியோடு நம்ம அந்த ஈரத்துணியோடு உட்காந்து சாப்பிடவே கூடாது. இதுவும் ஒரு வகையான தோஷங்களை ஏற்படுத்திவிடும். அது இல்லாமல் சமையல் அறையை சுத்தபத்தமாக வச்சுக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனுக்குடனே அந்த பாத்திரங்களை கழுவாமல் வச்சுருப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய தோஷங்கள். அன்னதரித்திரத்துக்கு இது எல்லாமே வழிவகுக்கும். இப்படி நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் தோஷத்தை பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாவது அவ்வளோ போயிட்டே இருக்கும். தெரியாமல் செஞ்சுருந்தாலும் அந்த தவறை நீங்கள் திருத்திக்குங்க. அப்படி இல்லைனா மிகப்பெரிய தோஷங்களுக்கு ஆளாகக்கூடும். இதனால் நிறைய வறுமைகள், நம்ம போகிற காரியம் சிறப்பாக நடக்காமல் போகிறது, குடும்பத்தில் மன அமைதி இல்லாமல் போகிறது, நல்ல செல்வ நிலையில் இருக்கிறவங்க கூட திடீர்னு வந்து செல்வம் வந்து குறையிற அளவுக்கு ஆகிடுவாங்க. இந்த தவறுகளை செய்திருந்தால் நீங்கள் திருத்திக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மனிதனின் மகிழ்ச்சியே இறைவனின் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.